அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய தினம் நாம் 236லேருந்து 240 வரைக்கும் பார்க்க போகிறோங்க. தயாராக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பார்ப்போமா. நீங்கள் கிரிக்கெட் நன்கு விளையாடுபவர்கள், இப்போ யூஆர் நன்கு விளையாடுபவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ நல்லா விளையாடுறவங்களுக்கு என்னங்க பிளேயர்ஸ்? நல்லா விளையாடுறதுனா குட் பிளேயர்ஸ். அப்போ யூஆர் குட் கிரிக்கெட் பிளேயர்ஸ். அவ்வளோதாங்க. நல்ல கிரிக்கெட் விளையாடுபவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். யூஆர் நீங்கள் இருக்கு, நீங்கள் நல்ல கிரிக்கெட் விளையாடுபவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தது, நீ எப்பொழுதாவது தாஜ்மஹாலை பார்த்துருக்கிறாயா? எப்பொழுதாவது இப்போ வேண்டாங்க, அது அப்புறமா பார்ப்போம். நீ தாஜ்மஹாலை பார்த்துருக்கிறாயா? நீ பார்த்திருக்கிறாய். யூ பார்த்திருக்கிறாய், எத்தனை டென்ஸுங்க? ஏழு. பார்க்கிறாய், பார்த்தாய், பார்ப்பாய். பார்த்து கொண்டு இருக்கிறாய், பார்த்து கொண்டு இருந்தாய், பார்த்து கொண்டு இருப்பாய். பார்த்திருக்கிறாய், எத்தனைங்க? ஏழு. ஏழு எப்படிங்க போடணும்? ஹாவ் காஸ் போட்டு வருவினுடைய மூணாவது காலம். அப்போ யூ ஹாவ் சீன், நீ பார்த்திருக்கிறாய். ஹேவை முன்னாடி போட்டுங்க. இது என்ன வாக்கியம்? எஸ்ஆர்னு வாக்கியம், புரியுதா? பார்த்துருக்குறாயான்னா ஆமாம் பார்த்துருக்குறேன், இல்லை பார்க்கல, அதனால் எஸ்ஆர்னு டைப்பு. அப்போ கேள்வி வார்த்தை இதுக்கு தேவையில்லை, புரியுங்களா? அப்போ ஹாவ் யூ சீன், ஹாவ் யூ சீன் தாஜ்மஹால், நீ தாஜ்மஹாலை பார்த்திருக்கிறாயா? இங்கே எப்பொழுதாவது, எப்பொழுதுனா எவர் சீன், அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கு இடையில என்ன செய்யணும்? எவர், இவிஇஆர், எவர். ஹாவ் யூ எவர் சீன் தாஜ்மஹால்? எவர் இல்லைன்னா நீ தாஜ்மஹாலை பார்த்திருக்கிறாயா? எவர் சீனா எப்பொழுதாவது நீ தாஜ்மஹாலை பார்த்திருக்கிறாயா? புரியுதுங்களா? அடுத்து போமா. உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இது என்னது இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா கேள்வி வாய்க்கும். உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? உன்னுடைய அபிப்பிராயம், யுவர் ஒபீனியன். வர்பு இல்லைங்கிறதுனால ஈசு. இப்போ ஈசத்துக்கு முன்னாடி போட்டுங்க. அதுக்கு முன்னாடி கேள்வி வார்த்தை என்னங்கிறதுக்கு என்ன? வாட்டு. அப்போ வாட் ஈஸ் யுவர் ஒபீனியன். இதுக்கு மேலே என்னங்க போட்டுக்கலாம்? ஐடியா போட்டுக்கலாம். வாட் இஸ் யுவர் ஐடியா, வாட் இஸ் யுவர் சஜஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம், புரியுதுங்களா? அடுத்தது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ காபிக்கு பதிலாக டீயை விரும்புகிறாயா அப்படின்னு இருக்குங்க. காபிக்கு பதிலாக டீயை விரும்புகிறாயா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீ டீயை விரும்புகிறாயா அப்படின்னு சாதாரணமாக கேட்டுடலாம். அப்போ விரும்புகிறதுக்கு என்னங்க? லைக்கு, லைக்கடு, லைக்கடு படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று விரும்புகிறோம் அப்படின்னாக்கா, அப்போ விரும்புகிறதுக்கு போய் நம்ம ப்ரிஃபருங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. இதுவும் லைக்கும் விரும்புதல் தான், ப்ரிஃபரும் விரும்புதல் தான். ஆனால் ஒரு இதுக்கு பதிலாக இன்னொன்று அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரிஃபரை யூஸ் பண்ணிக்கணும். இது சம்மந்தமாக நான் 300 வாக்கியத்துக்கு பிறகு நடத்துவோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு 10 வாக்கியங்கள் தனியாக எடுத்து நடத்துகிறேங்க. இப்போ கொஞ்சம் புரிஞ்சுங்க, ஓரளவு புரிஞ்சுங்க. அப்போ நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறாய். யூ ப்ரிஃபர், எதை விரும்புகிறார்? ப்ரிஃபர் டீ, டீயை விரும்புகிறாய். இப்போ ப்ரிஃபர் என்ன? டூ ப்ளஸ் ப்ரிஃபர் பிரிக்கலாமா? டூ முன்னாடி போட்டுக்கணுமா? அப்போ டூ யூ ப்ரிஃபர், நீ எத்தனை டூ வச்சு போய்க்கிறோம், புரியுதுங்களா? டூ யூ ப்ரிஃபர் டீ. எதுக்கு பதிலாக? காபிக்கு பதிலாக. நீ எங்கே விரும்புகிறீங்களோ அதை முன்னாடி போட்டுக்கணும், இதுக்கு பதிலாக அப்படிங்கிறத பின்னாடி போட்டுக்கணும். டூ காஃபி, அவ்வளோதாங்க. டீ டூ காஃபினா காஃபிக்கு பதிலாக டீ. டூ யூ ப்ரிஃபர், நீ விரும்புகிறாயா அப்படின்னு அர்த்தம். இது புரிஞ்சுக்குதுங்களா? இது சம்மந்தமாக நான் பின்னாடி வந்து 300 மேலே உள்ள சென்டென்ஸ் நடத்துகிறப்ப நல்லா விளக்கம் கொடுக்குறேங்க. இப்போ பார்க்கலாமா, நீ என்னுடன் சர்க்கஸ் பார்க்க வருவதற்கு விரும்புகிறாயா? முதல்ல நீ விரும்புகிறாயா, நீ விரும்புகிறாய், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டூ யூ லைக், முயல வாக்கிய மாதிரி தான். டூ யூ லைக், நீ விரும்புகிறாயா? என்னதுக்கு? டு கம் வித் மீ, கம் வித் மீ டு சீ தி சர்க்கஸ். இப்போ எழுதிட்டு சொல்கிறேன் விளக்கம். டு சீ தி சர்க்கஸ் கேள்வி.
இப்போ நீ விரும்புகிறாய் யூ லைக்கு, இதை லைக்கு டூ ப்ளஸ் வச்சு பிரித்தோம்னா டூ முன்னாடி வந்து டூ யூ லைக், நீ விரும்புகிறாயா டூ கம், நீ வருவதற்கு, நீ வருவதற்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ வருவதற்கு விரும்புகிறாயா, வித் மீ என்னுடன், இப்போ பாருங்கள் வித் மீனா என்னுடன், டூ கம்னா வருவதற்கு, டூ கம் வித் மீனா என்னுடன் வருவதற்கு, டூ யூ லைக் நீ விரும்புகிறாயா. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ என்னுடன் வருவதற்கு விரும்புகிறாயா, புரியுதுங்களா. மறுபடியும் பாருங்கள், வித் மீ என்னுடன், வித்னா உடன், வித் மீ என்னுடன், டூ கம் வருவதற்கு, டூ கம் வித் மீ அப்படின்னா என்னுடன் வருவதற்கு, டூ யூ லைக் நீ விரும்புகிறாயா. அப்போது டூ யூ லைக் டு கம் வித் மீனா என்னுடன் வருவதற்கு நீ விரும்புகிறாயா. டு சீ தி சர்க்கஸ், டு சீனா பார்ப்பதற்கு, எதை பார்ப்பதற்கு, த சர்க்கஸ், டு சீ தி சர்க்கஸ்னா சர்க்கஸை பார்ப்பதற்கு என்னுடன் வருவதற்கு நீ விரும்புகிறாயா, புரியுதுங்களாங்க. இதுமாதிரி நிறைய லென்த்தான சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 300க்கு பிறகு உள்ள சென்டென்ஸ் பார்க்குறப்ப பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்க்கு நம்ம அடுத்த ஒப்பில் சந்திப்போமாங்க. நன்றிங்க, வணக்கங்க.